என் பொண்ணு பாடின மாதிரி எனக்கு பாட வராது பேசதான் வரும் அதனால பாடுறதுக்காக இங்க பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து சொல்லணும்னா லட்சுமி ராஜகோபால் இன்னைக்கு எனக்காக பேசின மகா பிரிவாளை பத்தி பேச போறேன் மாமி அது கூட நான் ஒரு 10 கதை சொல்லலாம்னு இருக்கேன் அந்த கதைக்கு வந்து நீங்க ஒரு அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடணும்னு கிருபானந்த வாரியார் சொல்வார் எப்பயுமே குழாய் டேங்க்ல மேல ரொப்பி வச்சுட்டு இருந்தா எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும்னு அந்த மாதிரி மாமி நான் கதையை சொல்ல 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 எத்தனை ஆயிரம் பாட்டு தெரியுமோ தெரியாது அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு பாட்டும் இந்த இடத்துல இந்த பாட்டு பாடுறேனே இந்த இடத்துல இந்த பாட்டு பாடுறேனே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதைக்கும் அந்த மாமி பாட்டை செலக்ட் பண்ணி அழகா பிரசன்ட் பண்ண போறா மாமி முருகன் கோவில்ல பேசுறேன் கண்டிப்பா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் மகா பிரிவாளை பத்தி பேச போறேன் அதுல பாடுறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அதுவும் அந்த முருகன் கோவில்ல இந்த தைப்பூசத்தின் போது நான் பாடுறதுக்கு என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம்னு சொன்னேன் இன்னைக்கு ரக்ஷா குழந்தை ரொம்ப நல்லா வாசிச்சா ஷீஸ் டூயிங் ஹர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அது படிச்சு ரொம்ப நல்ல மார்க் வாங்கி இன்டர் இப்போ கிளியர் பண்ணியிருக்கா அவளுக்கும் ஒரு பெரிய கிளாஸ் உங்களுக்கு அதாவது அறிமுகம் தேவையில்லை தேவையில்லைன்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுறதுனால சொல்லணுமோ இல்லையோ நிறைய பேர் நான் கூப்பிட்டு கூட வந்திருக்கா அவளுக்கெல்லாமும் தெரியணுமே இவன் என்ன பண்ணுறான்னு அவளோட அம்மா ஸ்ரீமதி பிரியா ஸோ ரீசெண்டாக தான் வந்து அவளோட அறிமுகம் கிடச்சிது நான் அவளும் ரொம்ப நன்னா பாடுவா அப்படின்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ஷீ இஸ் ஆல்சோ கோயிங் டு ஜாயின் லட்சுமி ராஜகோபால் இட்ஸ் அ கிரேட் ஹானர் டு மீ அண்ட் சீதாராம் மாமி சொல்றா இதுவும் ஒரு பெரிய அனுகிரகம் தான் இப்ப ஜஸ்ட் எதேச்சியா டிசைட் பண்ணேன் நீ வந்து பாடுன்னு சொல்லி அவளை வந்து உட்காந்து இருக்கா முருகன் எல்லாருக்கும் அருள் பண்ணணும் டாக்டர் சீதாராமன் என்னோட டாக்டர் அபூர்வாவோட கிளாஸ்மேட் பேட்ச்மேட்டு நான் சொன்னேன் என்னோட பொண்ணுக்காக கொஞ்சம் வாசிக்கணும்ப்பா வரியான்னு காட்கோப்பர்லேருந்து ஹி ஹஸ் கம் ஆல் த வே டு ப்ளே ஃபார் மை டாக்டர் அதுக்கப்புறமா ஒரு பிரவச்சனம் இருக்கு டிஸ்கோர்ஸ் இருக்கு எனக்கு மாமி பாடுறா அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சே நான் வாசிச்சா பரவாயில்லையான்னு கேட்டுக்கோங்க மாமி கிட்ட அப்படின்னா நிச்சயமா முன்னுக்கு வந்துடுவான் இன்னைக்கு லட்சுமி ராஜகோபாலுக்கு வாசிச்ச பெருமை ரக்ஷாவுக்கும் சீதாராமனுக்கும் உண்டு அதுக்கும் அந்த முருகனுடைய அருள் தான் காரணம் என்னடா மகாபரிவாளை பத்தி பேசிட்டு தன்னை பத்தியே பேசிட்டு கடமைச்சுட்டு இருப்பீங்க வரேன் டாபிக் இருக்கு ஜானகி காந்த ஸ்மரணம் நம பார்வதி பதயே குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த குடும்ப தலைவன் பார்த்துவான் நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கமோ இல்லை அந்த நாட்டு தலைவர்களோ அவ பார்த்துப்பாள் ஆனால் அந்த லோக க்ஷேமத்துக்கும் தர்மத்துக்கும் ஏதாவது ஒரு சங்கடம் வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் நிச்சயமாக ஒரு கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வரணும் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் முன்னாடி தர்மம் எல்லாம் குறைஞ்சிட்டு வந்தது ஆன்மீகத்துல இந்த நம்பிக்கை நாட்டம் இந்த பற்று எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருந்தது அப்ப குரு தட்சிணாமூர்த்தி கிட்ட இந்த தேவர்கள் ரிஷிகள்லாம் போற போய் ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டம் குறைஞ்சிடுது தயவு செய்து நீங்க ஒரு அவதாரம் எடுத்து வரணும் அந்த தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு கேட்டப்போ தக்க சமயம் வரும்போது கண்டிப்பா இந்த பூமியில நான் அவதரிப்பேன் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஒரு வாக்கு கொடுத்தார் கேரளால காலடின்னு ஒரு இடம் திருச்சூர் பக்கத்துல அங்க சிவகுரு ஆரியாம்பாள்னு ஒரு தம்பதி அவளுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை
அந்த குழந்தை வரும் வேண்டி வடக்கு நாதன் ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்ல 48 நாள் விரதம் இருந்து அந்த ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்வா விரதம் இருந்து சிவனை வேண்டா. சிவனும் மனசு உருகி வர கிழங்கோ உங்களுக்கு என்ன வரம் வேணும். இந்த தம்பதிகள் சொல்றா எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ஒரு குழந்தை வேணும். சிவன் பார்த்த கேட்டவனே கொடுத்துருவாரா, என்னதான் 48 நாள் விரதம் இருந்தாலும் பகவானாச்சே சொன்ன உனக்கு அஷடா நிறைய குழந்தைகள் வேணுமா இல்லை சமுத்தா ஒரே ஒரு குழந்தை வேணுமா? இவாள் அப்படி யோசிச்சா அல்ல ஒரு கண்டிஷன் வேற ஒன்று போட்டார். சமுத்தா இருக்கிற குழந்தைக்கு ஆயுசு கம்மி. அப்போ தம்பதிகள் பார்த்தா சரி எங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியாத பகவானே, எங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீ பண்ணு, த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சொல்லி பாலை பகவானோட கோர்ட்டில் போட்டுட்டார். பகவான் பார்த்த தட்சிணாமூர்த்தி ரொம்ப குஷியாயிட்டார். நான் அவதாரம் பண்ணுறேன்னு சொன்னதுனால இந்த தம்பதிகளோட பதிலுக்காக, இந்த எக்ஸலண்ட் பதிலுக்காக இவா வயிற்றுல ஒரு குழந்தையா பிறந்தார். மகா தேஜஸ்வியாக இருக்கு அந்த குழந்தை, தொட்டுல போடுறா ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்குறா, வேதவித்துக்கள்லாம் பார்க்குறா, எல்லாரும் சொல்கிறா இந்த குழந்தை ஆர்டினரி இல்லை, இது எக்ஸ்ட்ராஆர்டினரி குழந்தை, இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு. வளர்ந்து வருது, 4 வயசாகுது 5 வயசாகுது. குழந்தைக்கு அம்மா அப்பா பூனல் போடுறா, பூனல் போட்டுட்டு பிரம்மச்சரியம் அதை கடைபிடிக்கணும். இந்த பிராமண இதில் பிரம்மச்சரியம்னா பவதி பிக்ஷா தேகின்னு ஒரு ஒரு வீடு வீடாக போய் பிக்ஷாவந்தனம் பண்ணி அதை கொண்டு வந்து தான் அவளுக்கு அன்றைக்கி சாப்பாடு. அப்படி போகும்போது ஒரு துவாதசி நாள் ஒருத்த ராத்துக்கு போகிற அவள் ரொம்ப ஏழை ஒரு அம்மா, அவளால் ஒன்றுமே கொடுக்க முடியல. ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து போட்டால் துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ விசேஷம். முதல் நாள் அந்த வயிற்ற காய போடுறதுக்கு அது அவ்வளோ பெரிய ஆவலை, அதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. நல்லது மாத்திரம் இல்லை, அதை கொடுக்குறவாளுக்கும் முன்னியும் வாங்கி சாப்பிட்றவாளுக்கும் முன்னியும். பார்த்தா இந்த அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிக்காக ஒரு பாட்டு எழுதினார், கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த நெல்லிக்காயை கனகமாக தாரையாக கொட்டுறாளாம் லக்ஷ்மி. இந்த குருவோட வேலையே இதுதான், நமக்கு என்ன வேணுமோ அந்த குருக்கிட்ட சொல்லிட்டா போகிறோம். அவர் போய் சாமி கிட்ட, அவர் தான் ஒரு மெசஞ்சர் மாதிரி கடவுளுக்கு, இந்த மெசஞ்சர் மாதிரி நேயந்தாகும் பந்தா துமார முஜுகோ பிரபுதிக்கலான, எனக்கு அந்த கடவுள் இருக்கிற வழியை காட்டு குரு பகவானே அப்படின்னு சொல்லக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம் எழுதுறாரு, சௌந்தரலகர் எழுதினார். இப்படி உபனிஷத்துக்கள் வேதங்கள் எத்தனையோ எழுதி வர்றப்போ அந்த தேவர்கள் ரிஷிகள்லாம் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். சங்கரா, சங்கரானா என்ன அர்த்தம்னா சம் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி மேன்மை வளர்ச்சின்னு அர்த்தம், கரா கரதி அப்படின்னா கொடுப்பவன் அர்த்தம், அதாவது ப்ராஸ்பரிட்டி மேன்மையை கொடுப்பவன் அர்த்தம். அந்த மேன்மையை கொடுக்கவனுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டு போகிற நீ வந்த காரியம் என்ன, பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுறது எப்படி, சந்யாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு. சந்யாசம் வாங்கிக்கணும்னா அம்மாவோட பர்மிஷன் வேணும். நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனோம்னாலே அம்மா அப்படி ஏற இறங்க பார்ப்பா, சந்யாசம் வேணும்னா ஏற இறங்க பார்க்காம இருப்பாளா? பார்த்தா நர்மதா நதிக்குள்ளே போனார், அங்கே ஒரு முதலை வந்தது, முதலை வந்து காலை பிடிச்சிருந்தது. காலை பிடிச்சினோடனே அம்மா கிட்ட கேட்டார், அம்மா சந்யாசம் கொடுத்துட்றேன்னு சொல்லு, இந்த முதலை என்னை விட்டுடுவோம். 5 வயசு குழந்தை கேட்கறது என்ன பண்ணுவ, சரிடா சன்னியாசம் எடுத்துக்கோ சங்கரா நீ உயிரோடு வந்தால் போகிறோம். ஒரு உயிரில் வந்தோடனும் பையனை காப்பாற்றினோன்றதுக்காக வாயை விட்டுட்டா அம்மா, ஆனால் வேறு வழி இல்லை, தாய் சொல்லி தட்டாதே தட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணார், சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் வாங்கிட்டு இந்தியா பூரா போகிற, இந்தியா பூரா போகும்போது பூரி ஸ்ருங்கேரி ஹரித்வார் ரிஷிகேஷ் காஞ்சிபுரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் காலால் ஒரு மடத்தை அமைக்கிறார். எத்தனையோ மடங்கள் இருந்தாலும், எத்தனையோ மடாதிபதிகள் இருந்தாலும் அந்த காஞ்சி மடத்துக்குன்னு ஒரு பிரபல்யம் உண்டு. அந்த காஞ்சி மடத்துலையும் 68வது மடாதிபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சாமிகள், இன்னைக்கு நம்ம பேசுகிற நடமாடும் தெய்வம், அந்த மகா பெரியவா
அவளை பத்தி பேசணும். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல முதல் முதல்ல மகாதேவியை பத்தி பேசுறேன். அந்த மகாராஷ்டிரால பிள்ளையாருக்கு ஒரு விசேஷம் உண்டு. தெய்வத்தின் குரல்னு பிள்ளையார் அவர் எழுதியிருக்கார் மகாபெரிவா. அதுல முதல் அத்தியாயமே பிள்ளையார பத்தி தான். நம்ம நாட்டுல வந்து கல்கட்டாக்கு போனா துர்கா காளியை கொண்டாடுவா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முருகனை கொண்டாடுவா. அதே மாதிரி மகாராஷ்டிரால பிள்ளையாருக்கு ஒரு விசேஷம். அந்த பிள்ளையார் ஏன் அந்த யானை முகத்தை சூஸ் பண்ணார் தெரியுமா? காடில் இருக்கிற விலங்குகள்லாம் நம்ம பார்த்தோம்னா, சிங்கத்தை பார்த்தாலும் சரி, புலியை பார்த்தாலும் சரி, மானை பார்த்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு மேலே பார்த்தா அழுத்து போயிடும். நமக்கு அதை பார்க்கணுமே தோணாது. கொஞ்ச நாளைக்கு வச்சு பயமாக வேற இருக்கும். நரசிம்மமூர்த்தியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும் நமக்கு. இந்த யானை ஒரு மிருகம்தான், பார்க்க 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 ஒரு அழுக்காத மிருகம்னா அது யானை தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் அந்த யானை எல்லாருக்கும் பிடிக்கும். அது மூஞ்சி ஒரு அழகு, அந்த காது சாமரம் மாதிரி வீசுறது ஒரு அழகு, அது நடந்து போனால் பின்னாடி ஒரு அழகு, அந்த வால் ஒரு அழகு, அந்த நட ஒரு அழகு. அதனால பிள்ளையார் என்ன பண்ணார், யானை முகத்தை சூஸ் பண்ணார், கஜமுகத்தை சூஸ் பண்ணார்.
என்னோட நிறைய தெரிஞ்சவா இங்க இருப்பேள் என்னோட நிறைய கதை கேட்டவா இருப்பேள் படிச்சவா இருப்பேள் ஏதோ எனக்குன்னு சில அனுபவங்கள் நான் படிச்ச சில கதைகளை உங்க முன்னாடி பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு என்னோட சொந்த அனுபவம்னு சொல்லும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணத்துக்காக வரேன்னு பார்த்துட்டு இருந்தா வக்கீலுக்கு படிச்சு முடிச்சுட்டு ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிராக்டிஸ் பண்றப்ப ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா தேடிட்டு இருந்தா வரேன் அமையல யாரோ பக்கத்துல இருக்கவானா சொன்னா மகா பிரிவாள காஞ்சிபுரத்துல போய் பார்த்துட்டு வாங்கோ குரு பலன் வந்துடும் நானும் எங்க அம்மாவும் கிளம்பி போனோம் காஞ்சிபுரத்துக்கு மெட்ராஸ்ல இருந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருப்போம் 8 மணி ஆச்சு 9 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு 50 100 பேர் அந்த கட்டம் கட்டி இருக்கா அங்க பக்கத்துல சேர்ந்துட்டோம் பெரியவாளோட தரிசனம் கிடைக்கல ஒரு 11 மணி ஆச்சு அதுக்குள்ள ஜெயேந்திர சரஸ்வதி தர்சனம் கொடுக்குறாருன்னா இங்க இருந்த 40-50 பேரும் போயிட்டா நான் போல நான் பெரியவாளை பார்த்துட்டு தான் போவேன் அங்க நிக்கிறேன் நான் சரி சுத்தி முத்தி பார்த்தேன் 12 மணி ஆச்சு யாருமே இல்ல பின்னாடி சரி முன்னாடி சரி குடில் மாதிரி ஒண்ணு அமைச்சிருந்தா அது உள்ள போய் நிக்கலான்ட்டு அங்க ஒரு 7 பேர் நின்றுட்டு இருந்தா அங்க போய் அவளோட போய் நின்றுட்டேன் போய் நின்று அவ சொன்னா நீ எல்லாம் இங்க வரக்கூடாது இங்க மடத்துல நீ கதல நாங்க பூணல் போட்டோம் நாங்களாம் இங்க ஸ்பெஷல் தர்ஷனத்துக்காக வெயிட் பண்றோம் நீ போய் வெளில நில்லு நான் சொன்னேன் நீங்க சொன்னாலும் நான் போக மாட்டேன் உள்ள இருக்கிறவா மடாதிபதினா அவ உள்ள இருக்கிறவெல்லாம் சொல்லட்டும் அப்புறம் நான் போறேன் அப்படின்னு இந்த கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்தோம்னா அவுட் ஆனதுக்கு அப்புறமும் பேட்ஸ்மேன்லாம் அடம் பிடிச்சிட்டு நிற்பான் அங்கேயே தேர்ட் அம்பைய சொல்லட்டும் நாட் அவுட்னு போட்டோம் அவுட்னு போட்டோம் அப்புறம் நான் போறேன்னு அந்த மாதிரி தேர்ட் அம்பையர் உள்ள மடாதிபதிகள்லாம் சொல்லட்டும் அப்புறம் நான் போறேன்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் அங்கே நின்றுட்டு இருக்கப்போ 12 ஆச்சு 1 ஆச்சு 1.5 ஆச்சு 2 ஆச்சு இந்த பூடல் கோஷ்டிக்கு பசி வந்துடுத்து போல இருக்கு அவ கிளம்பி போயிட்டா அவ அப்படி கிளம்பி ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு அவ போற அப்படி சடால் அந்த கதவை திறந்தது திறந்தா பெரியவா உட்காந்து இருக்காங்க வாங்க 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 உள்ள வாங்க அப்படின்னா சுத்தி முத்தி பாக்குறேன் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாலும் யாருமே காணுமே அப்படின்னு சீக்கிரம் வாங்க உள்ளா சரி நம்மளதான் கூப்பிடுறா போல இருக்கு உள்ள போனேன் கேளுங்க கேளுங்க எதுக்காக வந்தீங்க பெரியவாள் காதல விழாது என்ன வேணும் கேளுங்க வரணா ஐயோ நம்மள கல்யாணம் ஆகணும் அப்படி நம்மளே சொல்லிக்கிறது அப்படின்னு விட்டு பெரியவாளை சுத்தி பாக்குறேன் எங்க அம்மா இருக்காளட்டு எங்கேயோ தூரம் நிக்கிறா எங்க அம்மா பேசினா அவர் காதல ஒழே விழாது சரி நம்மளே வந்துட்டோம் சாட்சிக்காரங்கால அவளோட சண்டைக்காரங்க நம்மளே வந்துடலாம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அவசர அவசரமா நமஸ்காரம் பண்ணுறதான்னு தெரியல அப்பயே தெரிஞ்சது அவளுடைய மகிமையும் அவளோட பெருமையும் எங்க அம்மா அப்படி போயிருக்கா அவ்வளோ அழகா அந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் இதுலயும் கோ பூஜை கஜ பூஜை அவரை பத்தி நிறைய கதைகள் சொல்லி 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 இருந்ததுனால அந்த பெருமையை அன்னைக்கே அந்த மகிமையை அனுபவிக்க முடிஞ்சது நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தேன் எழுந்துட்டு ஹைகோர்ட்ல வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நம்மளாம் இந்த மாதிரி படத்துலதான் பார்த்துருப்போம் மகா பெரிவாள உட்காண்டு அந்த தண்டத்தை கையில் வச்சுட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறத அதை நான் நேர்லேயே பார்த்தேன் அந்த சுகானுபவத்தை அந்த கண்ணோட கருணையை நான் நேர்லேயே பார்த்தேன் இப்படி நிமிந்து பார்த்த பார்த்துட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணார் ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருக்காளாம் கல்யாணம் ஆகணுமா அப்படின்னு சுற்றி இருக்கிறவாள்லாம் சொன்னால் ஓ இது அவ்வளோ பெரிய பதவியா எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது ஓ வக்கீலாக இருக்கிறது பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு அவர் கண்ணை திறந்து பார்த்த கடாட்சமாக என்னன்னு தெரியல இப்போ நாங்கள் 25வது ஆண்டு விழா அதாவது சில்வர் ஜூப்ளியை கொண்டாடி மார்ச் 25 எங்களோட சில்வர் ஜூப்ளி இந்த சில்வர் ஜூப்ளி இயரில் அந்த மகா பிரிவாளை பற்றி இந்த முருகன் கோவிலில் நாம் பேசக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி